என்னடா குணாகேவ் குகை மாதிரி இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தமா நின்று பார்த்தா வரங்க தெரியாம விழுந்துட்டான். இன்னொருத்த காப்பாத்து போய் அவனும் குதிச்சிட்டான். பக்கத்திலே இருந்த எனக்கு அள்ளு விட்டுருச்சுட்டே, என்னடா இவனுங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டானுங்களே, இவனுங்க ரெண்டு பேரும் வேற எங்க போனானுங்கன்னு தெரியல. கடவுளே டெலுசு பாயலுகளா, அவனுங்க ரெண்டு பேரும் குகையில விட்டானுங்கடா, சீக்கிரமா கயிறு கொண்டு வாங்கடா, இந்த பக்கம் இப்படி 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 போ 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 போ. அந்த குகை எவ்வளவு ஆழம் இருந்தா அவனுக்கு ரெண்டு பேரும் விழுந்துட்டு போற சத்தம் அப்படி கேக்குது. நம்ம கயிறு வேற அவ்வளவு தூரத்துக்கு எட்டுமா தெரியலடே. புடிச்சுக்கடா கோபாலே, புடிச்சிட்டானுங்க, டைட் ஆகுதுடா, புடுறாடே. ஒரு ரெண்டு மணி நேரமா எப்படியோ முக்கி திணறி போராடி அவனுக்கு ரெண்டு பேத்தையும் மேல இழுத்துட்டு வந்துட்டோங்க. டேய் கீழே போட்டா எப்படி, தூக்குங்கடா தூக்குங்கடா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கூட கரவனங்க சொல்றாங்க, டேய் இவன் நல்லாங்கடா, இப்படியே கீழே போட்டு வை தமுக்கு. இவ்வளவு பெரிய குகையில வந்து அந்த தொப்பி மட்டும் கையிலவே இல்லைங்க. ஓகே வாடா, ஆல் ரைட், இப்ப நல்லா இருக்கியா பா, இப்ப தாண்டா சந்தோஷமா இருக்கு. அதையும் தாண்டி புரிதமானது.